ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரவை டோக்லா பார்க்க போகிறோம் அதுக்கு ஆஃப் கப் ரவை எடுத்துருக்கிறேன் ஆஃப் கப் புளிக்காத தயிர் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இஞ்சியும் மிளகா கொஞ்சோண்டு உப்பு போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகா போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டோக்லா பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அது மேலே மிளகாத்தூளும் இல்லை அப்புறம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் நீங்கள் ஈனோ ஃபுட் எடுத்துக்கலாம் ஈனோ ஃபுட் அது போட்டுக்கலாம் நீங்கள் அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் நான் சால்ட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி மிளகா போடும்போது ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அதனால் ஆஃப் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போடணும் எப்படி போட்டுக்கணும்னு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு இது வந்து இட்லி பேட்டர் பதத்துக்கு இருக்கணும் அதனால் இதில் நான் ஆஃப் க தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குஜராத்தில் ஃபேமஸ் வந்து கடலை மாவும் அரிசியும் போட்டு பண்ணுவாங்க டோக்லா அதுவும் ஃபேமஸ் ரபர் டோக்லாவும் பண்ணுவாங்க இதுவும் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இது பண்ணதுக்கு முன்னோட்டி நான் என்ன பண்ணேன்னா நான் என் இட்லி பேன் வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சமாக சின்னதாக தான் நான் வைக்க போகிறோம் அதனால நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றி வச்சாச்சு சூடு பண்ணியாச்சு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து குதிக்கட்டும் தண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளேட்டில் குட்டி பிளேட் தான் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல நாலா பக்கமும் எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மெல்லுஸாக தான் டோக்கில் விட போகிறேன் நிறைய பேர் நல்லா தடிமனாக விடுவாங்க இப்போ நம்ம தண்ணியை வச்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா இதாக ஆயிடுச்சு இப்போ அந்த பிளேட்டில் நம்ம அந்த மிக்சிங்கை ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் ப்ளேட்டில் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட கேக் டேன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம் இங்கே தடிமனா கேக் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் மெல்லுசாக வச்சா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து மெல்லுசாக வச்சு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை இந்த நான்ஸ்டிக் பேன்குள்ளே வச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா குக் ஆகிரும் இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது குக்கர் ஆகிற டைமில் ஒரு குட்டி தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டிருக்கேன் அதில் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு மூணு டீஸ்பூன் கடுகும் வெள்ளை எள்ளும் போ நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போட்டால் அது மேலே போடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அது சாஃப்டாக இருக்கும் அது மேலே வந்து நல்லா இதாக இருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கருகப்பில் மிளகாவையும் போட்டுக்கிறேன் இப்போ ஆஃப் ஆகி தனியாக வச்சிடும் அது குக் ஆன பிறகு இது மேலே கொட்டிக்கலாம் இப்போது நம்மளோட டோக்கில் நல்லா குக்காகி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நைஃப் வச்சு குத்தி பார்த்தா அது நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நான் இப்போ அதுக்கு மேலே ஏன்ட்ட வந்து ட்ரை கார்லிக் சட்னி இருக்குது பவுடர் மாதிரி இருக்கும் அதை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி பெட்ரு பெப்பர் பவுடர் வந்து மேலே போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை மேலே எடுத்து போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக மேலே நம்ம தாளித்து விட்டதுனால க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அந்த க்ரீன் சட்னி நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் சட்னி ஆலினால் சட்னின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெறுமனம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் பாருங்கள் மேலே அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்